கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெருமையை மாற்றுங்கள். 1 பேதுரு 5:5. செருக்குற்றோரே கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். பிரியமானவர்களே, நம்மிடையே எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பெருமை கூடாது. இறைவனின் தூதனாக இருந்து பெருமை கொண்டதால்தான் பிசாசாக கீழே தள்ளப்பட்டான். நாமும் நம்முடைய இருதயத்தில் பெருமையுடையவர்களாயிருந்தால் கீழே தள்ளப்படுவோம். நம்முடைய பதவி, அதிகாரம், பணம், அழகு எதை குறித்தும் பெருமை கூடாது. செருக்குற்றோரே கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ அவர் கருணை காட்டுவார். இறைவன் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்துள்ளார். இவை அனைத்தும் நமக்கு இறைவனால் கிடைத்தது, நம்முடைய சுயபலத்தினால் அல்ல. உங்களிடையே பெருமையான குணங்கள் இருந்தால் அதை இன்றே அகற்றிவிடுங்கள். எல்லா நன்மைகளும் இறைவன் கொடுத்தது என்று தாழ்மையாக நடந்து கொண்டால் இன்னும் நம் வாழ்வில் ஏராளம் நன்மைகள் பெருகும். தாய் தகப்பனின் வீணான பெருமைகள் பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதிக்கும். நாம் எவ்வளவு உயர்நிலையில் இருந்தாலும் நம் வாழ்க்கையில் பெருமைக்கு இடமளித்தல் கூடாது. நம்மிடையே தாழ்ச்சியான குணம் காணப்பட வேண்டும். தாழ்ச்சியே நம்மை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். பெருமையினால் அனைத்தையும் உதறி தள்ளுதல், யாரையும் மதிக்காமல் செயல்படுதல் போன்ற குணங்கள் நம்மிடையே இருக்குமானால் அதை இன்றைக்கே அகற்றிவிடுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். நாம் இறைவனை எதிர்த்து செயல்படாமல் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் தாழ்ச்சியை நம்மிடையே வளர்த்து கொள்வோம். அன்பு இறைவா, நாங்கள் வீணான பெருமைக்கு இடம் கொடாமல் தாழ்ச்சியான குணங்கள் எங்களிடையே வளர எங்களுக்கு அருள் தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.